ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு கொடுக்கணும். கடுகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வளர்த்துக்கணும். கடுகு ஜீரகம் புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வளர்க்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இதுவும் நல்லா குறையே வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். போட்டு கருவேப்பிலை பிச்சு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போற இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மசாலா போட்டு நல்லா குழம்பிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ என்ன பண்றேன், கத்திரிக்காய் போடுறேன். ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க எறா ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி அந்த எறாவை போட்டு வதக்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு எறா சுருண்டு வர வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கா. இந்த ஸ்டேஜில் ஒரு முறுக்கை எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸில். அதையும் இதில் போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் இது எல்லாத்துலேயும் படுற மாதிரி பண்ணிவிட்டு வதக்கிட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றுறோம். குழம்புக்கு தேவையான உப்பு, ஆல்ரெடி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். வத்தலைன்னா போட்டுக்க வேண்டியதான். போட்டு ஒரு கலர் கலருக்கு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் எறா தொக்கு ரெடி. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு, முருங்கெல்லாம் வெந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணி அளவுக்கு போதும்னா இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு திறக்கலாம், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன்னா யாராவது தொக்கு ரெடி.